காலேஜ் வந்த வழியிலேருந்தே ரைட் சைடு எடுத்து போகணுங்க. இங்கே திருமூர்த்தி மலை 20 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இன்னும் போலாமா? போவோம். பெட்ரோல் இருக்குது இல்லை, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ், இப்போ ஒரு ஒரு ஷார்ட்கட்டில் போகிறோம். கூகுளாக தான் வந்து இந்த ஷார்ட்கட்டு காமிக்கிறாப்புல பாப்பா. இது வெறும் கல்லி கலர் ரோடு இருக்குது. வேறு கலர் ரோடு மட்டும் நான் மனுஷன் முத்து திருப்பி திருப்பி திருப்பிட்டு போகிறாப்புல. ஆனால் நம்ப முடியாது, கட்டு விட்டுன்னு பார்த்துக்க வேண்டியதான். பரவாயில்லைங்க, இந்த ரோட்டு நல்லா தருக்குது, ஒன்றும் மோசமாக இல்லை. ஒரு 30-40 கிலோமீட்டர் அப்படின்னு இதுதான் காட்டுக்குள் செல்லும் வழி. சரி ஆத்தா, இந்த ரூட்லேயே போகிற மாட்டா, ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுங்களாம்மா. நன்றி சொல்லி இந்த ரூட்ல இருக்க சொல்லுது. இதுதாங்க ஆஃப் ரோடு, நம்ம குண்டும் குழியுமா ஏற்றி இறக்குது. ரூட்ஸ் அவைலபிள் ஆமாங்க. உன்னை நம்பி போய் ஏற்கனவே 80 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தோம், மறுபடியும் உன்னை தான் நம்பர் மாத்தியா பகல் மத்தது. ஜெய் ரைட்டுங்க. பரவாயில்ல, கார் ரோடு கூடி வந்துச்சு. பரவாயில்லைங்க, ரோடு ஒன்றும் மோசமால இல்லை. பஸ் வந்து வேறு ஆயில் லீக் ஆகுமா என்னன்னு தெரியல, ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் லீக் ஆகுது. ஏன்னா அந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா குடி டாட்டு பச்சை மாதிரி தான் அடி வாங்கியிருக்குது, அதுக்கே இருக்காது. அரிசி மட்டும் விழுந்தது, மறக்க மறக்காத.
ஆக போகிறோம். கோவிந்தா ஹட் கோவிந்தா வைக்கப்பட்டம் கோவிந்தா. ஊருக்குள்ளே பூந்து வந்தாலும் குஷியாகிடுதுங்க. சும்மா ஹைவேல ஹைவேல கடிவாளம் போட்டு போகிறையாட்ட போகிறக்கு இது எவ்வளோ நல்லா இருக்குது. விவசாயமாக இருக்குது இந்த ஊர். நம்ம ஊர் அட்டவே அது ஊருக்குள்ள வந்தங்காட்டி கொஞ்சம் குஷி ஆயிடுது. இப்போ ஊருக்குள்ள வந்தங்காட்டிங்க அப்படியே குஷியாக இருக்குது. சாப்பிட்ட மாதிரியா அதுவும் குழம்பு மீன் குழம்பும் சூப்பராக இருந்தா அதனால் கொஞ்சம் குஷியானங்காட்டி வீடு அதிகமாகிடுது வீட்டில். காய்ஸ் மெயின் ரோடு கனெக்ட் ஆகிட்டாங்க நம்ம. இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்திருந்தோம்னா இந்த வழியாக வந்திருப்போம். ஊருக்குள்ளே வந்துடும். இன்னொரு 6 கிலோமீட்டர் இருக்குதுங்க திருமூர்த்தி டேமுக்கு. இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. இல்லை ஒரு 4 கிலோமீட்டரில் என்ன வருதுன்னு தெரியல. டேம் ஏரியா இந்த பக்கம் தான் காமிக்குது. வரு மெல்ல வித்தியாசமாக இருக்குது, வாசனம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே காய் சார் திருமூர்த்தி டேம் வந்துட்டோம். வரு நம்ம அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்துக்கலாங்க அந்த ஏரியா. வேறு மலைப்பகுதி எப்படி சூப்பராக இருக்குது. இன்னும் போகணும் அங்கே. கடைசியிலேருந்து வருதுங்க, அந்த கடைசியிலேருந்து வருது. தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டைமில். சீசன் டைமில் நாங்கள் வராமல் விட்டுறோம்.
காய்ஸ் எனக்கு தெரியுதுங்களா, ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு இருக்குது இந்த இடம். நேரம் நீ திருமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டுங்க, அங்கிருந்தோ நீ ஆரம்பிக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிறுவர் சுற்றுலா மையம் நீச்சல் குளம் சிறுவர் பூங்கா. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஆடலான்னு நினைக்கிறேன். இங்கேயா பாரு பாருங்க, நம்ம ஸ்டூபிட் பாய் இங்கெல்லாம் குளிச்சிருக்கிறாப்பிளையாமா. இங்கே பாரு பாரம்பரிய கொண்டு வீட்டை கட்டி இருக்கிறாங்க. கோயிலுக்குள்ள என்ட்ரிக்கு 5 ரூபா. டூ வீலர் வந்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 5 ரூபாய்ங்களாம்மா. இடம் நல்லா இருக்குது. மூர்த்தி கோவிலுக்குள்ள வந்துட்டான். உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிடலைங்க, ஏன்னா எல்லா பக்கம் சுத்திட்டு வந்துட்டேன். கசகசன இருக்கிறோம். மீன் சாப்பிட்டேன், மீன் குழம்பு சாப்பிட்டு அது மறந்து போயிட்டேன். அதனால நாங்க உள்ள போல. தெரியுதா இந்த கோயில் தான் 3 மலை. மழை வந்துச்சு, புரியல, வெள்ளம் வந்ததுன்னா இந்த கோயில் ஃபுல்லாக மூடி. இங்கே பாருங்க, வெள்ளம் வந்ததுன்னா இந்த கோயில் ஃபுல்லாக தான் மூடுமா? மூடிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா கட்டி விட்டு பள்ளியும் திட்டுறாப்புல, கழட்டி விட்டுட்டு வாங்கான்ட்டு. நம்ம கழட்டுவோமா? நம்ம அண்ணாவே வந்து வாங்க. சிக்கன் நல்லா இருக்கு. பாருங்க எங்க ஆக்கானா. ஓ எங்க வா தம்பி. காற்று நல்லா வீசுதுல்ல காய்ஸ். இங்கே உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபாய்ங்கிருங்க. உள்ளே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா சைடில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் நம்ம வீடியோ எடுக்க போகிறதில்ல. எங்கேயாவது காமிக்க முடியும் அப்படின்னா 1-2 பிளேஸ் மட்டும்தான் காமிப்போம், அதுக்கு மேலே காமிக்க மாட்டாங்க. வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், ஏரியா நல்லா இருக்குது காய்ஸ். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் பாதைங்க உள்ளே நடக்கிறது. நல்லாயிருக்குது அங்கே நடக்கிறதுக்கு. என்ன வீடியோ தான் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, எடுத்து எங்கேயாவதுக்காக கண்டை பட்டுது. நான் கீழே காமிச்சிட்டு வந்துருக்கிறேன். அரெஸ்ட் பண்ணு வந்து சொல்லிட்டாங்க காய். இவன் தான் போட்டான்னு சொல்லி எதுக்கு வேண்டாத வேலை நமக்கு. அதனால தான் நான் இப்போ கீழே காமிச்சு எடுத்துகிட்டு வர்றேன். சரிங்க பாப்பா.
இதோட திருமூர்த்தி கோயில் வந்து முடிஞ்சுதுங்க. ஃபுல்லாக மேலேயும் போயிட்டு வந்துட்டோம். என்னங்க ஒரே வருத்தம், மேலே வந்து அதிகமாக வீடியோ எடுக்க கூடாதுன்ட்டாங்க. ஃபிட் பாக்கிட்டு இருந்து ஆட்டையை போட்டு உனக்கு வீடியோ போடணும். இது வேறு வேறு வழி இல்லை, திருமூர்த்தி கோயில் முடிஞ்சதுங்க. அடுத்தது ஆலயர் டேம் போயிட்டு இருக்கிறோம்.